கரூர் வாங்கல் பகுதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். The Indian farmer is forced to negotiate with huge massive companies and then if something goes wrong the Indian farmer should not have access to the courts. இப்ப அந்த புது சட்டம் போட்டிருக்கிறது இருக்குல்ல, அந்த புது சட்டத்துல என்ன ஒரு முக்கியமான பகுதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ வந்து இப்ப ஐயா அங்க ஒரு ஐயா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, கரும்பு விவசாயம் பண்றவங்க எல்லாம் ஒப்பந்தம் பண்றோம், இப்ப எந்த பொருள் வேணாலும் ஒப்பந்தம் போடலாம்னு சொல்லிட்டாங்க. எந்த பொருள், அது மஞ்சளா இருக்கலாம், தேங்காயா இருக்கலாம், நெல்லா இருக்கலாம், எந்த கம்பெனி வேணாலும் உங்களோட வந்து எந்த ஒப்பந்தம் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டாக்கா அவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஏதாவது ஒரு இப்போ ஒரு ஃபோனில் ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா என்ன சொல்கிறான், ஒரு நம்பரை கொடுத்து அங்கே ஃபோன் பண்ணுங்கிறான் இல்லையா, ஒன்பதை அழுத்தவும் ஒன்றை அழுத்தவும் ரெண்டை அழுத்தவும் நீங்கள் அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னைக்கா அவனை போய் பார்க்க முடிஞ்சிருக்கா உங்களால? இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன அது இன்சூரன்ஸ் கம்பெனி, அவனோட போய் மண்டை போய் மோதி உங்களால் எதாவது பண்ண முடியுமா? இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அதெல்லாம் பண்ணிக்கலாம், நீங்கள் கோர்ட்டு கூட போக முடியாது. கோர்ட்டுக்கு போகிறது நல்லதா கெட்டதாங்கிறது அடுத்த கேள்வி. அப்புறம் வக்கீல்கிட்ட கொண்டு போய் பணம் கொடுத்து ஏதாவது நடக்கணும்னு வச்சுங்க, ஆனால் இப்போ சட்டப்படி நீங்கள் அதுவே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு புது சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டதுக்கு பிறகு உங்கள் கதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் கேட்கணும். அப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பட்டா வாங்கிறதுக்கு ஒரு சிட்டா வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன விஓ ஆஃபீஸ்க்கு எத்தனை தடவை அலைய வேண்டியதாக இருக்குது? இப்போ விஓவெல்லாம் கிடையாது, இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுங்க ஆர்டிஓ தான் தீர்த்து வைப்பார். ஆர்டிஓட்ட போய் நீங்கள் போய் உங்கள் பிரச்சனையை தீர்த்துட்டு வந்துட முடியுமா? அவ்வளோ சாமானியமா? ஸோ ஆர்டிஓட்ட போய் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வர முடியுமா? இந்த சட்டம் அதான் சொல்லுது. என்னான்ட்டு ஆர்டிஓட்ட ஆர்டிஓ ஆஃபீஸ் போனவன் நிற்கிறான் ஏற்கனவே 500 பேர் தினங்காலையில் மனு கொடுக்கறதுக்கு, அவன் எத்தனை மனுவை வாங்கி என்ன தீர்வு சொல்லுவான்? இப்போ அப்படி ஆகிட்டு இருக்கு. He should be precise and say what I'm saying precisely. Yeah. So the result is going to be that millions of people who are employed by this agricultural system, farmers, laborers, loaders, small traders, all these people are going to be unemployed. நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க, உங்கள் பொருள்கள் சந்தைக்கு போகுது இல்லையா, அதை சுற்றி நிறைய பேர் வேலையில் இருக்காங்க இல்லையா, மூட்டை ஏற்றுறவன், மூட்டை இறக்குறவன், அப்புறம் சிறு வியாபாரி இருக்கான், கமிஷன் ஏஜென்ட் இருப்பான். இப்போ அவன் அவ்வளோ பேருக்கும் வேலை இல்லாமல் போகுது. இந்த புது சட்டம் வேலை செய்ய வந்ததுன்னா அமல்படுத்தப்பட்டால் 50 பேருக்கும் வேலை இருக்காது. அண்ட் வென் தி ஃபார்மர்ஸ் ஆர் ப்ரொடெஸ்டிங், ஃபார்மர்ஸ் அவுட் சைட் டெல்லி ஃப்ரம் பஞ்சாப் ஃப்ரம் ஹரியானா ஃப்ரம் ராஜஸ்தான், வென் தேர் ப்ரொடெஸ்டிங் தி பிரைம் மினிஸ்டர் இஸ் காலிங் தம் டெரரிஸ்ட்ஸ். இப்போது பஞ்சாப்லேருந்து ஹரியானாலேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்துலாம் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் டெல்லியில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அவ்வளோ பேரும் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம தலைமை அமைச்சர் வந்து அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது, அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. ஸோ வி ஆர் ஸ்டாப்பிங் தீஸ் லாஸ் அண்ட் வி ஆர் ப்ரொடெக்டிங் யோர் இன்ட்ரெஸ்ட். வி ஆர் ஸ்டாப்பிங் தீஸ் லாஸ் அண்ட் வி ஆர் நாட் அலோயிங் ஹிம் டு பாஸ் தீஸ் லாஸ் பிகாஸ் வி திங்க் தே ஆர் கிரிமினல் லாஸ் அகேன்ஸ்ட் த ஃபார்மர்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த சட்டங்கள் வந்து எப்படின்னாக்கா கொஞ்சமே கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் ஒரு கிரிமினல் சட்டங்கள் மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு தான் இந்த ப்ரொடெஸ்ட்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. I have two more points. Can I speak? Yeah, but we need to let others also speak. So please conclude. Short, sir. So, இது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வந்து அமெரிக்காவில் வந்து ஃபேக்டரி ஃபார்ம் 1% தான் விவசாயிங்க, எல்லாமே பெரிய நிறுவனம் தான் வந்து உற்பத்தி, அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது விற்கிறது. அங்கே உடல்நல கேடு ரொம்ப அதிகம். மிஷேல் ஒபாமாவே என்ன பண்ணாங்கன்னா, நியூட்ரிஷன் வேணும்னு நிறைய ப்ரோக்ராம் பண்ணாங்க. இங்கே வந்து பல கோடி பேர் வந்து உற்பத்தியாளராக இருக்காங்க, கிராமத்தில் விற்கிறாங்க, நகரத்துக்கு விற்கிறாங்க. அவங்க எல்லாரோட பொருளாதாரத்தையும் பிடுங்கி நுகர்வோர் சொல்றது வந்து விவசாயியும் நுகர்வோர் தான். அவங்களோட ஒரு ஹெல்த் அதாவது சுகாதாரமும் சிக்கலாக முடியுது. நோ, வென் தி ஃபுட் இண்டஸ்ட்ரி இஸ் கன்வெர்டட் இன்டு அன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், தி ஹெல்த் ஹேசார்ட் வில் பி மச் லார்ஜர். தட்ஸ் வாட் யூஎஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங். So that's what they are trying to introduce here in India. That's what it is. They are exactly, they are trying to replicate a failed model. அங்க என்ன அமெரிக்கால என்ன மாடல் இருக்கோ, அதாவது வந்து நீங்க சொன்ன பிரச்சனை இருக்குல்ல, அங்க என்ன நடந்துட்டு இருக்கோ அதே மாடலை இந்தியாலயும் கொண்டு வந்து அமல்படுத்துவோம் அப்படிங்கறத அவங்க முயற்சி பண்றாங்க. And they are trying to help 5 or 6 of the people closest to the prime minister. அவங்களுக்கு யார் ரொம்ப நெருக்கமானவர்களோ 5-6 பேர் இருக்காங்க. யார் பேர்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, அவங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு உதவுறதுக்காகவே இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. And they are hurting the interest of millions and millions of Indian farmers. அதாவது கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகள் இருக்காங்கல்ல,
அவளுடைய வாழ்க்கையை பத்தியோ அவங்களுடைய நலனை பத்தியோ கவலைப்படாமல் இந்த அஞ்சு பேர் நலனுக்காக ஆறு பேர் நலனுக்காக இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. How many people in this meeting liked demonetization? இந்த கூட்டத்தில் வந்திருக்கீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களா இதுல எத்தனை பேருக்கு வந்து அந்த பணம் செல்லாதுன்னு அறிவிச்சார்ல ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பை இங்க எத்தனை பேர் வரவேற்கிறீங்க அந்த அறிவிப்பை? Did you benefit from demonetization? அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா ஏதாவது நடந்துதா? Can one of my sisters tell me the impact of demonetization? அந்த பணம் செல்லாதுன்னு சொன்னதால நீங்க எப்படி பாதிக்கப்பட்டீங்கன்னு யாரா ஒரு சகோதரி சொல்ல முடியுமா? யாரு நீங்க சொல்றீங்களா? இந்த மைக்க கொடுங்க உங்கள்கிட்ட. நீங்க பேசுறீங்களா? ஹலோ, ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றி. இதற்கான வணக்கம். நாங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவங்க தான். எங்களுக்கு 100 நாள் வேலை இந்தியா இந்திரா நினைவிருப்பு குடியிருப்பு வேலை வாய்ப்பு சொன்னாங்க. நாங்க ஒரு 5000 தாங்க வச்சிருந்த சார். நாங்க விடி விடிய தூங்கவே இல்லை. இதை கொண்டு போய் எப்படி மாத்துறது, யாரை பிடிக்கிறது, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போய் எங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சு வச்சிருந்தாருங்க. His her husband was a watchman and they had a savings of 5000 rupees. When they announced it at 12, she came to know about appave announcement. She couldn't sleep the whole day. வண்டி எடுத்துட்டு போய் அதை வந்து மாத்திரலாம், விடுஞ்சா செல்லாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கிறா. ரொம்ப நாங்க அதுல நொந்து போயிட்டோங்க சார். அதனால ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டதுல. சோ எங்களுக்கு அப்படின்னா என்ன, அதிகமா காசு வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப பாதிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். கண்ணு தெரியாத ஒரு அம்மா இப்ப போன மாசம் ஒரு செய்தியில சொன்னாங்க, 1 லட்சம் ரூபாய் என்னமா 500 ரூபா நோட்டு, ரெண்டு பேருமே கண்ணு தெரியாத கையாந்து பத்தி விட்டு சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. அது சரி, நம்ம இனிமேல் வயசாயிடுச்சு, அதை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க அம்மா, இது வந்து 500 ரூபா நோட்டு, இது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, எப்பவே சொல்லிட்டாங்க, நீங்க இத்தனை நாளா ஏமா வந்து இல்லைங்க, நாங்கள் சம்பாரிச்சு சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், சி இப்ப வந்து சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற, அதனால வந்து அந்த காசு வச்சு நாங்க சாப்பிடலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, இதுமேல் வந்து இது ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, நீங்க கொண்டு போய் ஒண்ணு உண்டியல்ல போடுங்க, இல்லைன்னா ஆத்துல கொட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. போன மாசம் செய்தியில இந்த நியூஸ் சொன்னாங்க. That is, she had both of them are hard working and they have lost the money. நாங்கள அந்த ஐயா, what she says is there were others. Like for instance, there was one instance where both of them were blind, challenged, visually challenged. They had accumulated about 1 lakh rupees, all 500 notes. They came to know about the demonetization only after a long time gap. So when they tried to change the notes, they said it's not no more a valid currency. So they were shocked to their life. Mm-hmm. They thought, no, till then they have been working hard to earn the money, yeah, and they exactly. didn't notice. Later on they came to know they were old and they couldn't continue their work and earn their money. So that's so, she had come to know about that. So the same question I will ask, does anyone over here like the BJP GST? Yeah, ungala yaarukavadhu BJP the government pidikudha nu kekkranga. GST ya be and the BJP announce panirukanga oru adha oru scheme GST nu oru scheme. GST வரி விதிக்க முறை அந்த GST வரி விதிக்கும் முறை உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கா பிடிக்கவே இல்ல சாப்பிட போனா கூட வரி போடுறாங்க சோ சார் ஒரு பருப்போட விலை 100 ரூபாய் சார் 100 ரூபாய் சாப்பிட்டா அதுக்கு வரி போய் ரெண்டு இட்லி திங்கறோம் தோசை திங்கறோம்னா அது கூட டாக்ஸ் பண்றீப்போ அதான் அந்த GST அமைப்பு முறைன்னு அம்மா சொல்றாங்க See, you have to understand what this is. This is 500 rupees stolen from my brother by the government of India. இந்த நோட்டு என்ன அப்படின்னாக்கா, இந்த 500 ரூபா நோட்டு இருக்குல்ல, அந்த 500 ரூபா நோட்டை இவர் பெரியவர்கிட்ட இருந்து நம்ம அரசாங்கம் திருடிச்சு. That's what it is. அதுதான் இப்ப இந்த நோட்டை கொண்டு போய் குப்பையில தான் போட சொல்லிட்டாங்களாம் பேங்க்ல கொண்டே காமிச்சாக்க.
மனசு வருமானு கேக்குறாரு. இந்த நோட்டை கொண்டு குப்பையில போட மனசு வருமா? Can we throw it in the dust bin? This note, which has hard-earned money, that's what he is asking. So we have a government that is attacking the foundation of our country, the laborers, the workers, the farmers, the fishermen. இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமானியர்கள் நம்ம எல்லாம் இருக்கோம்ல, அவங்கள மாதிரி இருக்கவங்க, என்ன மாதிரி இருக்கவங்க, இவங்களை எல்லாருக்கும் வேக்காடு வைக்கிற கவர்மெண்டா தான் அது இருக்குது. அது நம்ம வயல்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், விவசாயியா இருக்கட்டும், சிறு வியாபாரிகளா இருக்கட்டும், நம்மள எல்லாரும் என்ன பண்றாங்க, காலி பண்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட் வேலை செய்யுது. And it is our duty to protect the interest of the farmers, laborers, workers, weavers, fishermen. இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டினா, இப்ப எல்லாருடைய நலனையும் நம்ம பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அதை நம்ம செய்துதான் ஆகணும். இப்போ அதுக்காக நான் வந்திருக்கேன். இப்போ இந்த உங்களுடைய நலன் எல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன் பேசுறதுக்கு. சார், இந்த எங்களுக்கு இந்த விவசாய கடன் சொல்லி தள்ளுபடி எல்லாம் கொடுக்கறாங்க சார், அது வந்து ரொம்ப ஏழை, ரொம்ப கீழ்த்தரப்பட்ட கீழ்த்தடத்துல இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே கிடைக்கிறது இல்லைங்க சார். என்னன்னு கேட்டா, பட்டா சிட்டா இதெல்லாம் கொண்டு வாங்க இருந்தா மட்டும் உங்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எங்களுக்கு ரொம்ப கீழ்த்தர மக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல. ஒரு சீட்டு சேர்த்தி ஒரு ரெண்டு பவுன் எடுப்போம், அதை கஷ்டம்னு சொல்லி கொண்டு போய் பேங்க்ல வைப்போம், அதை எங்களால திருப்ப முடியாது, ஏறிட்டே போயிட்டு இருக்கோம் வட்டி வட்டி வட்டின்னு. சோ அதை திருப்ப முடியல. கேட்டா உங்களோட பட்டா சிட்டா இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, இருந்தா பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்ப ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள் யாருக்கும் இது தள்ளுபடி. அப்புறம் கீழ்த்த மக்களுக்கு வந்து பருப்போட விலை 100 ரூபாய்ங்க சார், ஒரு உளுந்தோட விலை 120 ரூபாய்ங்க சார், அரிசி 1500 சார். ஸோ இந்த ரேட்லேயே போனால் சிலிண்டர் பாருங்க சார், தள்ளுபடின்னு சொல்லி சொன்னாங்க, இப்போ அதுவும் இல்லை, இப்போ அதெல்லாம் கொடுக்கறதே இல்லை. Now the food inflation is going up. அப்ப ஏறிட்டே போயிட்டு இருக்கு. கீழ்த்தட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கிறவங்கள எப்படி இதை பண்ண முடியும் சார்? பண்ண முடியாது. She is listing out all the prices of various items, how it is, you know, shooting up, and they are unable to cope up with that inflation. And also about, you know, this gas cylinders, petrol. LPG. Petrol price. LPG, how the subsidies have been cut and how the prices are going up. And they are finding it extremely difficult to cope with that. So, apra engalude vivasaya tholil, sir, koreng, sir. Mat, paduthu thoongara illa. அதான் எங்களோட விவசாயம் சார். எங்களுக்கு வந்து அது ஒரு நிர்ணயமான விலையை கொடுக்கறதே இல்லைங்க சார். பார்த்தா 600 ரூபாங்க, 700 ரூபாங்க, 750 ரூபாங்க. எங்களுக்கு விவசாயம் அறுப்பு கூலி எல்லாம் போக ஒரு ஏக்கருக்கு ஒரு 4000 ரூபாய் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். எங்களுக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்குங்க சார் எங்களோட தொழில். அடுத்ததுங்க சார், தண்ணியில வந்து இந்த பேப்பர் மில் தண்ணியை விட்டுட்டே இருக்காங்கங்க சார், அதை நிறுத்துறதே இல்லைங்க சார். இதை எங்க குழந்தைங்களாம் குடிச்சா இதோட நிலைமை என்ன ஆகுனே தெரியலைங்க சார். இன்னும் அந்த தண்ணி வந்துட்டே தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூல்டு இவ்வளவு நாளைக்குள்ள தண்ணி குடிக்கணும்ன்றதுலாம் இல்லைங்க சார், வந்துட்டே இருக்கு. இதை குடிக்கும் போது எங்க குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும் தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. குடிக்க முடியல, குடிச்சா அப்படியே தண்ணி என்ன சொல்றது, ஒரு கச்ச மாதிரி இருக்கு, டேஸ்டே இல்ல. இது எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு, இதை யாருமே எங்களுக்கு எடுத்து செய்யவே இல்லை இது வரைக்கும். அதை கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். One problem is the cultivation that she does is the reeds, you know, that out of which the mats are made. So she is unable to cope up with the cost of cultivation. That is one. Second issue is the pollution. Pollution is because of the paper mill that is nearby, that is letting out the water into the system, river systems, and that has polluted even the drinking water. And there is no stopping of that, despite no representations from them and several officers. It hasn't been stopped so far. And she says that, no, eventually the next generation will be badly affected because of drinking of the polluted water. But she is very dynamic. நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்கங்கறாங்க. Very good. ரொம்ப பிரமாதமா பேசுறீங்கங்கறாரு. Thank you. அன்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழக 3 கோடி தமிழக விவசாயிகளின் சார்பில் இங்கே விவசாயத்தை மீட்க, தமிழகத்தை காக்க வந்தமைக்கு இங்க இருக்கும் அனைத்து விவசாயிகள் சார்பில் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். வெல்கமிங்.
Thank you. Nandri. Aya Vanakam. என் பேர் ஈசன். நான் ஒரு வழக்கறிஞர். சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொழில் செய்து வந்தேன். என்னுடைய நிலத்தை மத்திய அரசினுடைய கெயில் நிறுவனம் எரிகாற்று குழாய் கேஸ் பைப் லைன் அமைப்பதற்காக எடுப்பதற்கான முன்மொழிவை செய்தது. நாங்கள் திட்டத்தை எதிர்க்கவில்லை. நாங்கள் கேட்டது ஏற்கனவே இதே போன்ற கேஸ் பைப் லைனை குஜராத்திலே சாலை ஓரமாக 600 கிலோமீட்டர் தூரம் அமைத்திருக்கிறார்கள். அதுபோன்று இங்கும் தமிழ்நாட்டிலும் விவசாய நிலத்திற்கு பாதிப்பில்லாமல் சாலையோரமாக அமையுங்கள் என்று கோரிக்கை வைத்து போராடினோம். இன்று வரை அந்த கெயில் நிறுவனம் அதை ஏற்றுக்கொள்ளாமலே இருக்கிறது. இதனால் தமிழகத்திலே 7 மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக நிம்மதியின்றி தவித்து வருகிறார்கள். So he is a lawyer. He is practicing the High Court. Now his land has been earmarked to lay the pipelines of Gas Authority of India Limited, GAIL. Now, what he says is, in Gujarat, what they have done is, they have laid the pipelines on the side, road sides. Whereas here, they are digging through the cultivated land. So that has caused him enormous damages to the crop, existing crops. And they have been fighting over this for the past 6-7 years. And the problem is alive in 7 districts in Tamil Nadu, of this laying of gas pipelines. So that is the issue that he is talking about. அடுத்ததாக, பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் இதே போன்று ஒரு ஆயில் பைப்லைன் எண்ணெய் குழாய் திட்டத்தையும் இதே 7 மாவட்டங்கள் வழியாக தற்போது செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. இதனால் மீண்டும் மீண்டும் விவசாயிகள் நில உரிமை பறிக்கப்படுவதால் மிகப்பெரிய அச்சத்தில் உள்ளார்கள். So the another oil company is also trying to lay the pipeline in all the 7 districts parallel to the gas pipeline. So that is again destroying the cultivated land. மத்திய அரசின் பவர் கிரிட் நிறுவனம் கொச்சியிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு கடலுக்கடியில் கேபிள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்கிறது. மதுரையிலிருந்து இலங்கைக்கு கடலுக்கடியில் கேபிள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்கிறது. ஆனால் எங்களுடைய கிராமங்களில் உயர்மின் கோபுரம் அமைத்து இது போன்ற லட்சக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி எங்களது நிலங்களின் மதிப்பு மிக்க விலையை பறித்து எங்களது வாழ்வை சூறையாடியுள்ளார்கள். They have laid undersea cables to Africa as well as to Sri Lanka to export the generated power from here. Whereas, when it comes to their farmlands, what they are trying to do is they are constructing huge pylons. And they are not compensated enough for that. But are they not compensating him even when they are laying the pipeline? Pipeline podumbodhu compensation kudukuraangala nu kekkuraaru. Ungaludaiya thanippatta muyarchiyinal 2013 ஆம் ஆண்டு புதிய நிலமெடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் விவசாயிகளின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். They are thanking you for bringing out that new acquisition, land acquisition law in 2013. ஆனால் அதில் மிகப்பெரிய சோகம் என்னவென்றால் இந்த எண்ணெய் குழாய், எரிகாற்று குழாய், உயர்மின் கோபுரம் எதுவுமே அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் எடுப்பதில்லை. மாறாக வெள்ளையர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட 1885 தந்தி சட்டத்தை வைத்து நிலத்தை பறித்து வருகிறார்கள். They are not acquiring the land. What they do is they use that telegraph act of 1885. So they use that and they have the right of way. They use that class so that they do not compensate the farmers. Right. When they use the land. But the pylon, how high does it go? எவ்வளவு உயரத்துல போகும் அந்த கோபுரம், மின் கோபுரம்? 8 மீட்டர் உயரமையா? 8 meters. But they must be putting the pillars. அந்த பில்லர் எல்லாம் போடுறாங்க தானங்க ஐயா? அந்த நிலத்து கீழே நாங்க வசிக்க முடியாது, வாழ முடியாது, கிணறு வெட்ட முடியாது, போரை பயன்படுத்த முடியாது. அந்த நிலமே மதிப்பில்லாம போயிருதியா? It loses its value. Number one, it loses its value. Secondly, you cannot cultivate any crops below that line. Why? ஏன் அதை பண்ண முடியாதுன்னு கேக்குறாரு. அது கடியில வசிக்கிறதால அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டால கேன்சர் வருதியா? நாங்க அதனால பண்ண முடியாதியா? சோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால because of the electromagnetic field, no, they can't live. Not right. Only that, I am also told that some research has shown from IIT that even the crops, existing crops, suffer because of that. ஐயா, அடுத்ததா விவசாயிகளுடைய இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை கூட்டுறவு சங்கங்கள். எங்க கூட்டுறவு சங்கங்கள் இப்ப எங்களுக்கு கடன் கொடுக்கறது இல்ல. மத்திய அரசோட ரிசர்வ் வங்கி எங்க கிராமத்தில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில கடன் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை புடுங்கிருச்சு. இதனால நாங்க விவசாயிகள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். அடுத்ததா மத்திய அரசு ஏற்கனவே உங்க ஆட்சி காலத்துல, இத சொல்லி முடிச்சறேன், தேர் ஒன்லி ஆக்சஸ் டு கிரெடிட் வாஸ் த்ரூ தி வில்லேஜ் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ். நவ தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் ஃபோர்பிட் தி வில்லேஜ் சொசைட்டிஸ் ஃப்ரம் எக்ஸ்டெண்டிங் கிரெடிட்ஸ் டு தி ஃபார்மர்ஸ். சோ பிகாஸ் ஆஃப் தட் தே ஆர் சஃபரிங். ஓகே ஐயா, அடுத்தது இந்த மத்திய அரசு உங்க ஆட்சி காலத்துல
மூன்று சதவீத வட்டியில தங்க நகை கடன் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருந்துச்சு. இப்போ அந்த கடனை ரத்து பண்ணிட்டாங்கயா. So during your regime, you were extending farm credits at the rate of 3% per annum. Now they have stopped that system. Yeah. So because of that, they are suffering enormously. Does he like the land acquisition bill that we brought? அப்போ காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த அந்த சட்டம் இருக்குல்ல, அந்த நில ஆர்ஜி சட்டம், அந்த சட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கேக்குறாரு. அந்த சட்டம் உண்மையிலுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது, சிறப்பான சட்டம். யா, இட் இஸ் a very good act and they all liked it. Can I has he heard of a congress idea called நியாய்? அந்த காங்கிரஸ்ல வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க, என்னன்னாக்க நியாயின்னு ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியலங்க ஐயா. He doesn't know. Can I tell him? ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க சொல்லணும். You'll be very happy to know that. So in the last election, in our manifesto, we had come out with a revolutionary idea. போன தடவை எலெக்ஷன் வந்ததுல நாடாளுமன்றத்துக்கு, அப்போ காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில ஒரு புரட்சிகரமான திட்டத்தை முன் வச்சாங்க. Like MNREGA, where we give guaranteed employment to rural people, we had come up with an idea to help everybody in the country. அதாவது இப்ப அதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினாங்க 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரியே இதுல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அது வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து 100 நாள் வேலை கொடுக்கறது வருஷத்துக்குன்னு வச்சிருந்தது இல்லையா. இப்ப அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகன்களுக்கும் உதவுறதுக்கு ஒரு திட்டம் வச்சாங்க அந்த நியாய திட்டத்தில். And the idea was very simple. Identify the poorest families in India and give them money directly in their bank account. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கண்டு பார்த்து யார் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவங்க அக்கௌண்ட்ல நேரடியாக பணம் போட்டுறது. வேலை செய்யறது 100 நாள் வேலைக்கு வந்தா தானே வேலை இல்லை, அப்படிலாம் இல்லை, நேரடியாக மாசம் மாசம் பணம் போட்டுறது அப்படிங்கிற திட்டம் தான் அவங்க அந்த அறிக்கையில வச்சது, தேர்தல் அறிக்கையில. Every single poor family in India would get 72,000 rupees a year in the bank every year. ஒவ்வொரு ஏழை குடும்பமும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு அவங்க அக்கௌண்ட்ல 72,000 ரூபாய் போட்டுருது. அதுதான் அந்த திட்டம். அப்படின்னா மாசம் 6,000 ரூபாய் போட்டுருவாங்க. That was the idea. அதுதான் அந்த ஐடியா, அவங்க பண்ணிருந்த ஐடியா. And the shocking thing was that there was more than enough money to do this easily. அது வந்து பண்றதுக்கு நம்மள்ட்ட நிதி ஆதாரம் போதுமான அளவுக்கு இருந்தது, ரொம்ப சுலபமாக அதை பண்ணிருக்கலாம். So the problem in India is not shortage of money. The problem in India is that money is never given to the poor people. அதாவது நம்மள்ட்ட அரசாங்கத்திட்ட பணம் இல்லைங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அரசாங்கத்திட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்கு. ஆனால் அவங்க வந்து ரொம்ப தெளிவா என்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம நாட்டு ஏழைகளுக்கு அந்த பணம் போய் சேரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஐயா, இப்ப மத்திய அரசு மின்சார திருத்த மசோதான்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கியா, தமிழ்நாட்டுல 63 உயிர்களை பலி கொடுத்து 14 வருஷம் போராடி நாங்க இலவச மின்சாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்க மத்திய அரசாங்கம் அந்த மின்சாரத்தை எல்லாம் ரத்து செய்யற மாதிரி, இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்யறதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எங்க விவசாயிகள் தூக்கம் இல்லாம இருக்கிறோம்யா. Now the center is planning to bring about a new law whereby the free electricity supplies to the farmers will be stopped. Yeah. So there is a scheming for that. He is complaining about that. ராகுல் ஐயா அவர்களுக்கு தமிழ் வணக்கம். ஐயா, இப்ப வந்து விவசாயிகள் விவசாய விளைபொருள்கள் சார்ந்த வேளாண் ஐயா வேளாண் விளைபொருள்கள் சார்ந்த தொழில்கள் எதுவுமே விவசாயிகள் கையில் இல்ல. ஒரு ஊருகா தயாரிக்கிற பன்னாட்டு கம்பெனிகள் தான் தயாரிக்குது. So whatever they produce, they are unable to market. Even if they want to make pickles and sell it, they have to go through the multinationals. That is the situation now. அதற்காக 2000 கம்பெனிகள் திருத்த சட்டத்தின் கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதன் மூலமா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை நிறைய பேர் தொடங்கினாங்க. அதை பூரா இன்னைக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. எந்த நிறுவனம் எல்லாம் ஆரம்பிச்ச நிறுவனத்தை பூரா இழுத்து மூடிட்டாங்க. அதுல கொஞ்சம் ஐயா கான்சன்ட்ரேட் பண்ணணும் கேட்கிறேன். So the farmers producers organization which were formed earlier have all been destroyed. Now he is requesting you to focus some of your attention on that as well. I think we can let the last person speak because we're running out. கடைசி ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, அதோட முடிச்சிடலாம். நாம அங்க வரோம், அங்க வரோம். தமிழ்நாடு
I welcome Rahul brother to Organic Tamil Nadu. I will speak conclusive in English, then I myself will translate it. That will be easier. Okay. To save time. Okay. I am an organic farmer for the past 24 years. I quit my government job and took up organic farming long back. The Congress has given us a slogan, Jai Jawan, Jai Kisan. Now the Modi government has made that both Kisans and Jawans as commercial commodities for the corporates. We took up organic farming just because we want to get out of the control of the corporates by fertilizer companies, pesticides and other things. So we are so proud that we are able to save money and live happily. What all do you grow? I grow paddy, coconut, groundnut, sesame, little bit of mango and cattle. I do sell directly to the consumers after value adding. The work the Modi government has did through the, we are all talking about these 3 acts are doing more damage to farming. But there are much more plots or dots the Modi government has plotted around the farming community. They are the organic farming certificate through the FSSAI, fortification, FPOs to come under the control of the corporate companies, cooperative under the RBI, data centralization. This is another big thing that is happening all around the country, is and from every block and every panchayat, every farmer's farming data has been collected directly by the central government and without the knowledge of the state government, and this being given to the corporate companies. All such things are happening. So we need Congress have to work hard. And I will still say last thing, only one thing, that our farmers have shown to the whole world that our Modi is a naked king. Thank you. I wish to give this. Sagodara Sagodirigal Amaidiyaga irundhu ketkumadi ketkolapadigirom. So, I would like, it has been a pleasure for me to talk to you, to listen to you, and I must say, I had a very, very nice time today. உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்து நிறைய என்னோட பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த நல்ல உணர்வோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஏற்கனவே ரொம்ப காலதாமதமாயிடுச்சு, என்னை மன்னிக்கணும். There is a lot of work that we have to do to protect the interests of the farmers, laborers, workers, poor people, and we are going to work together to make sure that our future, your future is good. நம்ம எல்லாம் தொடர்ந்து நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது. விவசாயிகள் நலனை காக்கிறதுக்கு, அப்புறம் தொழிலாளர் நலனை காக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் தொடர்ந்து ஒன்றாக ஒன்றிணைந்து வேலை செய்வோம். Thank you very much for coming here. Thank you for your time. நன்றி. உங்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நல்லபடியா இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்து முடித்தோம். ரொம்ப நன்றி.